கோவையில் 5 பேர் கொண்ட கும்பல் ஹோட்டலை சூறையாடி அட்ராசிட்டியில் ஈடுபட்ட சிசிடிவி காட்சிகள் வெளியாகியிருக்கிறது. அடாவடி இளைஞர்கள் போலீஸ் வலைக்குள் சிக்குவார்களா? கோவை ஒண்டிப்புதூர் பகுதியில் உள்ள ஹோட்டலில் சாப்பிடச் சென்ற இளைஞர்கள் திடீரென கொலைவெறி தாக்குதலை தொடுத்துள்ளனர். பசியோடு சென்றவர்கள் ரகளையில் ஈடுபட காரணம் என்ன? ஒண்டிப்புதூரைச் சேர்ந்த ராமசாமி என்பவர் தனது வீட்டின் அருகே ஹோட்டல் கடை ஒன்றை நடத்தி வருகிறார். சம்பவத்தன்று ராமசாமியும் அவரது தந்தை முருகேசனும் வாடிக்கையாளர்களின் பசியை ஆற்றுவதற்காக உணவு தயாரிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டிருந்தனர். மதிய நேரம் சாப்பிடுவதற்காக 5 பேர் அந்த கடைக்கு வந்துள்ளனர். அதில் ஒருவர் வழியில் சேரை போட்டு தேனாவட்டாக அமர்ந்துள்ளார். அதை பார்த்த முருகேசன், கடைக்கு வரும் மற்ற வாடிக்கையாளர்களுக்கு இடையூறாக இருக்காதா அண்ணே, கொஞ்சம் சேரை மாற்றி போட்டு உட்காருங்கனே அப்படி என்று கூறியுள்ளார். ஆனால் நான் அப்படித்தான் உட்காருவேன் என்று அந்த அடாவடி இளைஞர் வாய்ஸ்அப்பால் விட்டுள்ளார். இதனால் இரு தரப்பினருக்கும் இடையே வாக்குவாதம் ஏற்பட்டுள்ளது. ஆத்திரமடைந்த கும்பல் ராமசாமி மற்றும் அவரது தந்தை முருகேசனை குடம் மற்றும் விறகு கட்டைகளால் கொலைவெறியுடன் தாக்கியுள்ளனர். தங்களது அடாவடித்தனத்தை காட்டும் நோக்கில் தொடர்ந்து ஹோட்டலில் இருந்த மேஜை, சேர், குளிர்சாதன பெட்டி, கண்ணாடி, தண்ணீர் குடங்களை அடித்து நொறுக்கியுள்ளனர். இந்த தாக்குதலில் காயமடைந்த ராமசாமி அருகே உள்ள தனியார் மருத்துவமனைக்கு சென்று முதலுதவி சிகிச்சை பெற்றார். இதையடுத்து கோவை அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அவர் அனுமதிக்கப்பட்டுள்ளார். ஹோட்டல் சூறையாடப்பட்ட சம்பவம் தொடர்பாக அதன் உரிமையாளர் ராமசாமி சிங்காநல்லூர் காவல் நிலையத்தில் புகார் அளித்தார். புகாரின் பேரில் வழக்கு பதிவு செய்து அடாவடி கும்பலின் அட்ராசிட்டி தொடர்பான சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி சம்பந்தப்பட்ட நபர்களை போலீசார் தீவிரமாக தேடி வருகின்றனர். விரைவில் அவர்கள் சிக்குவார்களா? அடாவடி கும்பல் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படுமா?